ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன்பி கேமிங். இப்போ நம்ம சேனல் வச்சுருக்கேன் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அது கூட பெல் ஐக்கானை பண்ணி அதை ஆள்னு வச்சுங்க. இதோட நம்ம என்ன அப்படின்னா ரெடிங் கூட தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் அவனு கேட்டிருந்தேன், அதாவது நீங்கள் சொல்கிற ஐடியாவில் இருந்து ஒரு ஒரு ஐடியாவையும் அதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுறவங்களும் கொடுங்க, அப்புறமாட்டி ப்ரோ லைக் பண்ணுறவங்களும் கொடுங்க, ப்ரோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் கொடுங்க, அப்புறமாட்டி லைவ் போட்டு சொன்னீங்க, நிறையா சொன்னீங்க. அதிலிருந்து ஒரு ஒரு பிளானையும் ஒரு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஷேர் பண்ண சொன்னார்னா இன்றைக்கி ஷேர் பண்ணுறவங்களும் கொடுக்கலாம், நாளைக்கு யாராவது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த நாள் ரெடிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி யாருக்கு எப்படி கொடுக்க போகிறோங்கிறத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து சதீஷ்னு நினைக்கிறேன், சதீஷ் ஆமாம் சதீஷ் தான். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஏன் உங்களுக்கு ஒழுங்காக அதாவது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணேன், உங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல நேற்று. ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா ஏன் ரிப்ளை பண்ணேன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் ரெடி கொடுக்க பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா என்னென்னு தெரியல, இல்லை நீங்கள் சாதாரணமாக பண்ணிங்களோ, அது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகி விட்டது. அதனால் வந்து நான் என்னடா ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில, அதனால் உங்களுக்கு மட்டும் ஓகே ப்ரோ சரி ப்ரோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் ரெடி யூஸ் பண்ணாமலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டெய்லி எடுக்கிறனால கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன், நீங்கள் எடுக்கிறனால தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலை. நீங்கள் மட்டும் நிறைய பேர் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வேறு யாராவது எடுக்கலாம், அவங்களே டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அப்புறம் உங்கள் அங்கேயும் பிரச்சனை வரும்ல. அதனால் நீங்களும் வழக்கம் போல ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இந்த பெட்டு ஃப்ரீயாக தர போகிறாங்களாம், யாருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமா, கேட்டால் ஆள் சர்வர் அதை ஏன் கொடுங்க, ஏன்னா எல்லா சர்வருக்கும் தர போகிறோம், மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு போட்டுட்டு வருத்தப்படுங்கன்னு போடல. பார்த்தோம்னா ஓகே இரநூறு வேணும்னா 200K கிட்டத்தட்ட 200K ஃபாலோவர்ஸ் வரணுமா, சரி சரி சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இல்லை, இங்கேயும் தான் பண்ணணுங்க. இங்கே பண்ணால் தருவாங்கன்னா இன்ஸ்டாகிராமில், அதாவது இங்கேன்னா பாகிஸ்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரில, நான் அதையும் காட்டுறேன். 200K பண்ணோம்னா கிஃப்ட்டு கோடா, கிஃப்ட்டு கோடுன்னு போட்டிருக்காங்களே, சரி பரவாயில்ல, கிஃப்ட்டு கோடினாலும் எல்லா சர்வருக்கும் தர்றாங்க இல்லை, அதனால் நம்ம சர்வருக்கும் வரும். இந்த பெட்டு இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கரண்ட்டாக இப்போதைக்கு அதாவது நேற்று இன்றைக்கெலாம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 138, அதாவது 138K இருக்குது. 200K வந்துருச்சுன்னா பெட்டு கொடுத்துருவாங்களாம் எல்லா சர்வருக்கும். ஏன்னா கிஃப்ட்டு கோடுன்னு போட்டிருக்காங்க, அதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கிஃப்ட் கோடு நம்ம சர்வர் ஒர்க் ஆகாது, ரெடிங் கோட்ஸ் தான் ஒர்க் ஆகும். அதனால் அப்படின்னா ஆள் சர்வர்னு போட்டிருக்காங்க இல்லை, அதனால் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அந்த பெட்டு நம்மளுக்கு ரெடிங் கோடில் வரப்போகுது, 200K ஃபாலோவர்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ கொடுப்பாங்க. இது வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சூப்பரான நியூஸ் தான். ரெடிங் கோடு ஒரு வழியாக கொடுக்க போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும். இப்போ ஸ்டார்டிங் கதையை இப்போ ஆரம்பத்தில் விட்டால் கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ப்ரோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எடுத்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வழியில் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, என்ன கமெண்ட்னா ப்ரோ 5 பேருக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. அதனால் நம்ம சேனலில் உள்ள ஏதோ வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பிடிக்காத வீடியோ ஏதோ ஒரு வீடியோ, இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும்ல, எந்த வீடியோ வந்தாலும் சரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் உள்ள வீடியோ ஷேர் பண்ணணும். ஏதோ ஒரு சேனல் வீடியோ ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம சேனலில் ஷேர் பண்ணி ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க அது வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும். அவங்க வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததையும் நீங்கள் ஷேர் பண்ணதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 5 பேருக்கு அனுப்பிவிட்டதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிட்ருங்க, நீங்கள் அனுப்பிவிட்டாலும் நான் உங்களுக்கு ரெடிங் கோட் கொடுத்துருவேன், அதை எடுத்து நான் யூடியூப்லேயும் போட்டுருவேன், பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓகே உண்மையில் ரெடிங் கோட் கொடுக்குறேன்னு. அதனால் யாராவது யார் அந்த 5 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அனுப்புறவங்களுக்கு தான், நிறைய பேர் 5 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, யார் ஃபஸ்ட்டு 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த 5 பேர் அவங்க நீங்கள் அனுப்பிவிட்டு 5 பேர் வீடியோவையும் பார்க்கணும், சும்மா மட்டும் ஷேர் பண்ண பார்த்தாது, அவங்க வீடியோவையும் பார்க்கணும். அவங்க வீடியோ பார்த்ததையும் நீங்கள் ஷேர் பண்ணதையும் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க, அனுப்பிவிட்டு ஓடுறத செகண்ட் நான் உங்களுக்கு ரெடிங் கோட் கொடுத்துருவேன். ஒருவேளை நான் மெசேஜ் பார்க்க லேட்டாச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், ஒரு கால் பண்ணுங்கள், மேலே ஒரு மெசேஜ் அதை பார்த்து நான் உள்ளே வந்துடுவேன், உள்ளே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ரெடிங் கோட் கொடுத்துருவேன். 5 பேருக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி யார் ரெடிங் கோட் வின் பண்ணதுன்னு நம்ம அடுத்து போகிற வீடியோவில் ப்ரூஃபோட காட்டிடலாம். அடுத்து வேறு எப்படி கொடுக்கலாம் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் கூட செலக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். அதனால் எப்படி வேறு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிச்சு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் வைக்காதீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணி கொடுங்க ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி, பை பை.